எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 9 பிப்ரவரி 2024 மற்றும் 10 பிப்ரவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் அதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இந்திய வானிலை ஆய்வு மையத்துக்கு சொந்தமான இன்சாட் 3DS செயற்கைக்கோளின் மொத்த எடை என்ன? இந்திய வானிலை ஆய்வு மையத்துக்கு சொந்தமான இன்சாட் 3DS செயற்கைக்கோளின் மொத்த எடை என்ன? 2275 கிலோ. 2275 கிலோ, அதாவது இன்சாட் 3DS செயற்கைக்கோள் GSLV F-14 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து 17 பிப்ரவரி 2024 மாலை 5:30 விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. அடுத்து இரண்டாவது கேள்வி, 2024 பாரத ரத்னா விருது எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 5 பேர். இந்த வருடம்தான் முதல் முறையாக 5 பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது. இதற்கு முன்னாடி 2019 4 பேருக்கு அறிவிக்கப்பட்டது தான் இதுவரைக்கும் அதிகபட்சமாக இருந்தது. தற்போது இந்த வருடம் 5 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அது யார் யாருக்குன்னா, பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர், பாஜக முதுபெரும் தலைவர் எல்கே அத்வானி, முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங், பி.வி. நரசிம்மராவ் மற்றும் வேளாண் விஞ்ஞானி எம்.எஸ். சுவாமிநாதன் ஆகிய 5 பேருக்கு பாரத ரத்னா விருது 2024 அறிவிக்கப்பட்டது. நாட்டில் இதுவரை பாரத ரத்னா விருது பெற்றவர்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது? 53 பேர். 2024 லட்சுமி நாராயணா சர்வதேச விருது யாருக்கு வழங்கப்பட்டது? பியாரிலால் சர்மா, இசையமைப்பாளர் பியாரிலால் சர்மா அவர்களுக்கு. கட்டுடல் இந்தியா இயக்கத்தின், அதாவது ஃபிட் இந்தியா மூமெண்ட்டின் விளம்பர தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? நரேந்திரகுமார் யாதவ். தெற்கு ரயில்வேயின் சிறந்த கோட்டத்துக்கான விருதுகளில் எந்த கோட்டம் முதலிடம் பிடித்தது? சென்னை முதலிடம், திருச்சி இரண்டாவது இடம் பிடித்தது. அடுத்து 7வது கேள்வி, சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இரட்டை சதம் விளாசிய முதல் இலங்கை வீரர் என்ற சாதனை படைத்தவர் யார்? சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இரட்டை சதம் விளாசிய முதல் இலங்கை வீரர் என்ற சாதனை படைத்தவர் யார்? பதும் நிசாங்கா. அடுத்து சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் 3000 ரன்கள் எடுத்த 2வது ஆஸ்திரேலிய வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தியவர் யார்? சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகளில் 3000 ரன்கள் எடுத்த 2வது ஆஸ்திரேலிய வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தியவர் யார்? டேவிட் வார்னர். முதல் ஆஸ்திரேலிய வீரர் ஆரோன் பிஞ்ச். அடுத்து 9வது கேள்வி, சர்வதேச டெஸ்ட் ஒரு நாள் 20 ஓவர் என 3 விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் தனது 100வது போட்டியில் அரை சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை படைத்தவர் யார்? டேவிட் வார்னர். அதாவது 3 வடிவிலான சர்வதேச போட்டிகள், டெஸ்ட் தொடர், ஒரு நாள் போட்டி, 20 ஓவர் போட்டி, அனைத்திலுமே தனது 100வது போட்டியில் அரை சதம் அடித்த முதல் வீரர் என்ற சாதனையை டேவிட் வார்னர் பெற்றார். 71வது உலகழகி போட்டிகள்
எங்கு நடைபெற உள்ளது? இந்தியா. இந்தியா. 2023 ஆண்டிற்கான தளவாட செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்தது? 38வது. 2023 ஆண்டிற்கான தளவாட செயல்திறன் குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதுக்கு சரியான விடை சிங்கப்பூர். சிங்கப்பூர். விவசாயிகளுக்காக நிதிஷ் என்ற கருவியை அறிமுகம் செய்த மாநிலம்? நிதிஷ்னாவே பீகார். பீகார். பின்வருபவர்களில் தேசிய பெண் குழந்தைகள் தின மாநில விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டது? சுகிதா. சுகிதா. தமிழ்நாட்டில் உள்ள ஈரநில பறவைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 680,028. அடுத்து, இந்தியாவில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 96,88,21,929 பேர். தனி சுற்றுச்சூழல் பட்ஜெட்டை வெளியிட்ட மாநிலம் எது? தனி சுற்றுச்சூழல் பட்ஜெட்டை வெளியிட்ட மாநிலம் கேரளா. கேரளா. உலகிலேயே அதிக வாக்காளர்களை கொண்ட நாடு எது? இந்தியா. இந்தியா. திருநங்கையர்களுக்கான இலவச பேருந்து சேவை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? திருநங்கையர்களுக்கான இலவச பேருந்து சேவை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? டெல்லி. டெல்லி. 2024 ஆண்டுக்கான அஜர்பைஜான் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? இல்ஹாம் அலியேவ். இல்ஹாம் அலியேவ். 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. தமிழ்நாட்டில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 9. தமிழ்நாட்டில் கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 9. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய குடற்புழு நீக்க தினம், அதாவது நேஷனல் டிவார்மிங் டே, எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 10. ஒவ்வொரு ஆண்டும் உலக பருப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை பிப்ரவரி 10. அதாவது இது வந்து மன்னிக்கவும், உலக பல்ஸ் தினம். சரிதான், உலக பருப்பு தினம், வேர்ல்டு பல்ஸ் டே, பிப்ரவரி 10. அடுத்து, ரயில் பாதைகளில் ஏற்படும் யானை உயிரிழப்பை தடுப்பதற்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய மாநிலம்? தமிழ்நாடு. தமிழ்நாடு. மீன்வளத்துறையை முறைப்படுத்தும் ₹6,000 கோடி மதிப்பிலான புதிய திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை 8 பிப்ரவரி 2024 ஒப்புதல் வழங்கியது. அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை, ₹1 கோடி அபராதம் விதிக்க வகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் 9 பிப்ரவரி 2024 நிறைவேறியது. அரசமைப்பு சட்ட, அதாவது ஜம்மு காஷ்மீரில் அரசமைப்பு சட்ட பழங்குடியினர் உத்தரவு மசோதா 2024, ஜம்மு காஷ்மீர் உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்திருத்த மசோதா 2024, அரசமைப்பு சட்ட உத்தரவு மசோதா 2024 ஆகிய
மூன்று மசோதாக்கள் மாநிலங்களவையில் 9 பிப்ரவரி 2024 தேதி நிறைவேற்றப்பட்டது. அடுத்து உத்தரகண்ட் சுரங்க விபத்தில் சிக்கிய 41 பேரை சிறுதுளையிட்டு மீட்டதில் பெரும்பங்கு வகித்த முன்களப் பணியாளர்களுக்கு, அதாவது வீரர்களுக்கு, ரேட் ஹோல் மைனர்ஸ் சென்னையில் சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்கள் ரூபாய் 5,077 கோடி அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் சீசன் கப் கால்பந்து 2024 தொடரின் இறுதிப் போட்டியில் பிரபல மல்யுத்த வீரர் அண்டர்டேக்கர் கோப்பையை அறிமுகம் செய்து வைத்தார். அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், தென்கொரியா, வியட்நாம், இந்தோனேஷியா, மலேசியா உள்ளிட்ட 50-க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கும் மிலன் கடற்படை கூட்டுப்பயிற்சியை இந்தியா நடத்தவுள்ளது இந்த வருடம். தமிழ்நாடு மாநிலத்தில் கூட்டுறவு நிறுவனங்களில் வழங்கப்படும் கல்வி கடனுக்கான உச்சவரம்பு ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. தாம்பரத்தில் உள்ள மத்திய சித்தா ஆராய்ச்சி கவுன்சிலின் புதிய தலைமை இயக்குநராக டாக்டர் என் ஜே முத்துக்குமார் நியமனம் செய்யப்பட்டார். சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இன்று. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 9 பிப்ரவரி 2024 மற்றும் 10 பிப்ரவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.